அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9:27-30. இயேசு அவ்விடம் விட்டு போகையில் இரண்டு குருடர் அவர் பின்னே சென்று, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யவிருவின் வீட்டுக்கு போய் மரித்து போன யவிருவின் மகளை உயிரோடு எழுப்பினார். இந்த அற்புத நிகழ்ச்சிக்கு பிறகு ஆண்டவர் இயேசு அங்கிருந்து கப்பர்நகூமில் இருந்த அவர் தங்கியிருந்த அந்த வீட்டுக்கு புறப்பட்டு வந்தார். அந்த சமயத்தில் அந்த பகுதியில் இருந்த இரண்டு குருடர்கள் ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டு கொண்டே வருகிறார்கள். ஆனால் ஆண்டவர் இயேசு ஆரம்பத்தில் அவர்களுக்கு பதில் எதுவும் சொல்லவில்லை. இயேசு வீட்டுக்கு வந்து விட்டார், வீட்டில் இருக்கிறார். அந்த இரண்டு குருடர்களும் அவர்களும் வீட்டுக்கு வந்து விட்டார்கள். வீட்டுக்கு வந்து அங்கேயும் கூப்பிடுகிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு அவர்களை பார்த்து ஒரு கேள்வியை கேட்கிறார். உங்களுக்கு பார்வை கொடுக்க எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்கிறார். அதற்கு அவர்கள் ரெண்டு பேரும் ஆம் ஆண்டவரே, விசுவாசிக்கிறோம் என்று சொன்னார்கள். உடனே ஆண்டவர் இயேசு அவள் கண்களை தொட்டு, உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆகக்கடவது என்று சொல்ல, அந்த நேரமே அவள் கண்கள் திறக்கப்பட்டு அற்புதமான பார்வையை அவர்கள் பெற்றார்கள். இவர்கள் இந்த அற்புத சுகத்தை பெற்றுக்கொண்டதுக்கு என்ன காரணம்னா, அவர்கள் ஆண்டவரை விசுவாசித்தார்கள். ஆமாண்டவரே விசுவாசிக்கிறோன்னு சொன்னாங்க பாருங்க. அந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே தான் அவர்கள் சுகம் பெற்றார்கள். ஆண்டவர் இயேசுவும் என்ன சொல்லி சுகம் கொடுத்தார், உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது. சூழ்நிலையை பார்க்காதீங்க, மனிதர்களை பார்க்காதிருங்கள், வியாதியின் கொடூரத்தை பார்க்காதிருங்க, வியாதியின் வருஷத்தை பார்க்காதிருங்கள். பல இடங்களுக்கு போய் நடக்கலன்னு சொல்லி ஆக நடக்காததை பார்க்காதிருங்க. ஆண்டவர் இயேசு விசுவாசிங்கள், அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆக எப்பேற்பட்ட வியாதியிலிருந்து விடுதலை கொடுக்க வல்லவர், எப்பேற்பட்ட கடினமான சூழ்நிலிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு வாசலை திறக்க இயேசு வல்லவர். இந்த இரண்டு குருடர்களுக்கும் அவர்களுக்கு ஆண்டவர் பார்வை கொடுத்து இயேசு இருளை வெளிச்சமாக்குகிற தெய்வம் என்று இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். இதை கேட்கிற உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், உங்கள் இருளை இயேசு வெளிச்சமாக்குவார். உங்களுடைய அந்தகாரத்தை விளக்கி ஆச்சரியமான ஒளி நடத்து உங்களை வரவழைத்து உங்களை கனம் பண்ணுகிற ஆண்டவர் நம்ம மத்தியில் இருக்கிறார். பயப்படாதிருங்கள். ஹலலூயா, ஹலலூயா.